கோகுல்ராஜுடைய சாதி ஆணவ படுகொலை வழக்கில் நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிற இன்றைய தீர்ப்பு என்பது ஒரு வரலாற்று சிற்பமிக்க தீர்ப்பாக நான் பார்க்கின்றோம். என்னுடைய கேட்டால் இந்த வழக்கில் விசாரணை நீதிமன்றத்தின் போது எங்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய தடைக்கருக்கள் பல இருந்தன. இந்த வழக்கில் சாட்சிகளே இல்லை, ஒரே ஒரு சாட்சியார சுவாதியும் பிறந்து போய்விட்டார். ஆகவே இந்த வழக்கு நிற்கக்கூடியதே அல்ல என்று பேசிக் கொண்டிருந்த போது இந்த வழக்கை நாங்கள் ஸ்பெஷல் போட்டு பாஸ் கார்டு போட்ட பிறகு இந்த வழக்கில் கூட அடிப்படை அம்சங்களை எல்லாம் இன்றைக்கு இருக்கிற வளர்ந்திருக்கிற விஞ்ஞான சூழ்நிலையில் நம்முடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிசிடிவி கேமராவுடையதை பயன்படுத்தி மூன்று முக்கிய அம்சங்களை தான் கேள்வி கொண்டது. ஒன்று, இது ஒரு தற்கொலை என்பதற்கான அடித்தளத்தை உருவாக்க பார்த்தார் கோகுல்ராஜ். யுவராஜ் ஏவப்பட்டார். அது மட்டுமல்ல, கோகுல்ராஜ் தானாகவே இன்றைக்கு எழுதி வைத்துவிட்டு தற்கொலை பேச்சை பேசிவிட்டு தான் இறந்திருக்கிறார் என்ற ஆவணத்தை உருவாக்கி எல்லா ஊடகங்களையும் பரப்ப விட்டார். ஆனால் இந்த வழக்கில் மதிப்புக்குரிய மூத்த வழக்கறிஞர் சங்கசூப் அவர்கள் இந்த வழக்கில் மூன்றாவதாக ஒரு தனிநபரான மருத்துவ நிபுணரை அமைக்க வேண்டும் என்று கேட்ட அந்த கோரிக்கை தான் இந்த வழக்கினுடைய அடித்தளத்தையே மாற்றியிருக்கிறது என்று கேட்டால், விஷ்ணுபிரியா போட்டிருக்கக்கூடிய டிஎஸ்பி அவர்களே அவருடைய இன்கொஸ்டில் யாருமே விசாரணைக்கு வராத போது இது தற்கொலையாக இருக்கலாம் என்று கூறினார். ஆனால் மூத்த வழக்கறிஞர் சங்கசூப் அவர்கள் பார்த்திபன் அவர்களுக்கு மூலமாக போடப்பட்ட அந்த மனுவில் ஒரு தனி மருத்துவ நிபுணரை அமைக்க வேண்டும் அந்த உடற்குறாவுக்கு என்று கோரிக்கையை உடனடியாக நீதிபதி ஏற்றுக்கொண்ட காரணத்தால் தான் இந்த வழக்கில் சம்பத் பாடு சொல்லக்கூடிய ராமச்சந்திரா மருத்துவமனைய மிக முக்கியமான நிபுணர் அவர்கள் இதனை கலந்து கொண்டு அவருடைய உடற்குறாய் அறிக்கை யுவராஜ் போட்டிருக்கிறவர்கள் இது தற்கொலை என்று சொல்லக்கூடிய அந்த பொய்யான ஆவணத்தை நிரூபித்து காட்டியது. அந்த உடற்குறாய் அறிக்கை தான் இது தற்கொலை அல்ல, இட்ஸ் எ கோல்ட் பிளட்டட் மர்டர், கல்பபிள் ஹோமிசைட் என்பதை மிக தெளிவாக வலியுறுத்தி காண்பித்தது. ஒன்று. இரண்டாவதாக, இந்த வழக்கில் யுவராஜ் அவரை சார்ந்திருக்கவர்கள் திட்டமிட்டு அவருடைய கைபேசிகள் எல்லாம் அணைத்து வைத்துவிட்டு வேறு கைபேசிகளையும் வண்டிகளையும் பயன்படுத்தினார்கள். அதை யாருக்குமே தெரியாது. ஆகவேதான் ஐந்து பேர் விடுவிக்கப்பட்டிருக்கார்களே, அந்த ஐந்து பேருமே மலையிலே இருக்கிற போது யுவராஜும் அருணும் அவரோடு சேர்ந்திருக்கிற குமார் என்ற சிவகுமார் மூன்று பேரும், அது மட்டுமல்லாமல் 8 முதல் 12 பேரும் இறந்து போன ஜோதிமணியும் சிசிடிவி கேமராவிலே பதிந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த சிசிடிவி கேமராவுடைய பதிவு என்பது விஞ்ஞானபூர்வமாக அது ஃபரன்சிக் அனுப்பப்பட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் தான் கடைசியாக சந்திக்கிற ஒன்று. சூழ்நிலை சாட்சிகளிலே லாஸ்ட் சீன் தியரி என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆகவே இந்த வழக்கில் சம்பந்தமே இல்லாத இருக்கக்கூடிய யுவராஜும் அவரை சார்ந்தவர்களும் எப்படி சுவாத்தியும் அதே போல் கோகுல்ராஜ் சந்தித்தார்கள் என்பதற்கு இருக்கிற அடிப்படையான ஒன்றே ஒன்று, எல்லாம் சொல்வதை போல சாட்சிகள் இன்று பொய் சொல்லாலும் கூட சாட்சியம் பொய் சொல்லாது என்பது என்ற அடிப்படையில் தான் சிசிடிவியுடைய என்பது இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிற காலத்தில் அதை சாட்சியமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற காலத்தினால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் சொல்லக்கூடிய சான்றாவணம் 297 என்பது ரசாயன அந்த பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டு நிரூபிக்கப்பட்ட காரணத்தினால் நீதிமன்றத்தில் போட்டு காண்பிக்கப்பட்டு அது இன்றைக்கு 1 முதல் 3, 8 முதல் 12 மற்றும் ஜோதிமணி ஆகியோருடைய அந்த திருச்செங்கோடு மலையிலே சந்தித்திருப்பது என்பதை நிரூபித்திருக்கிறது. இரண்டாவதாக, மூன்றாவதாக, இந்த வழக்கிலே விசாரணைக்கு உட்படுத்தப்படாத இன்வெஸ்டிகேஷனுடைய வரையறைக்குள்ளேயே வராத ஒன்று என்று சொன்னால் அது புதிய தலைவருடைய நிருபர் கார்த்திகை செல்வன் தலைமறைவாக யுவராஜ் இருந்த போது எடுத்திருக்கிற பேட்டி. 100வது நாள் அவர் சரண்டராக போவதற்கு முன்பாக விஷ்ணுபிரியாவுடைய தற்கொலை சம்பந்தமாக ஒரு பேட்டியை வைக்கிறார்கள். அந்த கலந்துரையாடலின் போது யுவராஜ் தானாக வந்து கலந்து கொள்கிறார். அப்படி கலந்து கொள்கிற போதுதான் அவரிடத்தில் புதிய தலைவருடைய அன்றைய ரிப்போர்ட்டராக இருக்கக்கூடிய கார்த்திகை அவர்கள் கேள்வி கேட்கிற போது மலைக்கு போனதையும் கோகுல்ராஜையும் சுவாதியை சந்தித்ததையும் அவருடைய செல்போன் பிடுங்கினதையும் ஒத்துக்கொண்டிருக்கிறார். இது ஏறக்குறைய சாட்சி சட்டத்தில் 24வது பிரிவு பிரகாரம் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் சொல்கிறோம். ஆகவே அதன்படி இந்த வழக்கை பொறுத்தவரை இது ஒரு சிறப்பு சட்டம், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழனி மக்கள் மீதான வன்முறை சிறப்பு சட்டம். இந்த வழக்கில் 8வது பிரிவு என்பது மிக முக்கியமானது. அதில் அனுமானம், தி பிரசம்ப்ஷன் ஆஃப் அஃபென்ஸ் சொல்வார்கள். இந்த வழக்கில் அரசு தரப்பிலே மிக முக்கியமான மூன்று விஷயங்களை விடயங்களை மட்டும் நிரூபித்தால் போதும்.
பாதிக்கப்பட்டவர் கொலை செய்யப்பட்டவர் ஒரு தலித்தாகவோ பழங்குடியினராக இருந்தால் போதும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தலித் அல்லாத பழங்குடியினராக இருக்க வேண்டும் இரண்டாவதாக நிலம் மற்றும் எந்த வகையான முன்னுரிமை சரி மோட்டிவேட் செய்கிற போது டிஸ்பியூட் ரிலேட்டட் டு லேண்ட் ஆர் எனி அதர் எக்ஸிஸ்டிங் டிஸ்பியூட் சொல்வார்கள் ஆகவே சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மூன்றாவது பிரிவிலே 38 வகை சொல்லப்பட்டிருக்கிறது அது அல்லாமல் இருக்கக்கூடிய ஆணவ கொலையும் சேரும் என்பதைத்தான் அது குறிக்கிறது ஆகவே இதில் கொலை செய்யப்பட்டிருக்கிற கோகுல்ராஜ் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பு சார்ந்தவர் என்பதை நிரூபித்திருக்கிறோம் அக்யூஸ்ட் பூராவுமே இந்த வழக்கில் தலித் அல்லாதவர்கள் என்று நிரூபித்திருக்கிறோம் மூன்றாவதாக பாதிக்க சாதிச்சிருக்கோம் ஆக மூன்றாவதாக மிக முக்கியமான விஷயம் பண உதவி செய்தல் அத்தோடு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் கமிட்டிங் வித் அ காமன் இன்டென்ஷன் ஆர் காமன் ஆப்ஜெக்ட் என்ற மிக முக்கியமான பிரிவு உண்டு இந்த மூன்று நிரூபித்தால் போதும் அதை நிரூபித்தாலே அனுபானம் என்று சொல்லக்கூடிய பிரசம்ஷனை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை எனக்கு தெரிய ஏற்கனவே கண்ணகி முனியேசு வழக்கில் கூட நேரில் பார்த்த சாட்சி இருந்தும் கூட அந்த விசாரணை நீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ செக்ஷன் 8 ஏற்றுக்கொள்ளவில்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தீர்ப்புகள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் எல்லா தீர்ப்புகளிலேயும் செக்ஷன் 8 சொல்லக்கூடிய பிரசம்ஷனை பயன்படுத்தவில்லை ஆனால் முதன்முறையாக இந்த வழக்கில் மட்டும்தான் கோகுல்ராஜ் கொலை வழக்கில் மட்டும்தான் நம்முடைய நீதிபதிகள் மாமன்மிகு ரமேஷ் மற்றும் ஆனந்த் கணேஷ் அவர்கள் இவைகளை மிக தீர்க்கமாக ஆராய்ந்து ஏறக்குறைய 200 பக்கங்களுக்கு மேலே இதை தீர்ப்பு வந்திருக்கிறது அந்த தீர்ப்பிலே மின்னணு சாட்சியத்துக்கான வழிகாட்டுதல்கள் அது மட்டுமல்ல பிறர் சாட்சியால் தான் பிறர் சாட்சி ஆனாலும் அவர்களை எப்படி கையாளுவது என்றும் அது மட்டுமல்ல இது போன்ற விடயங்களில் எப்படி மீடியாக்கள் ஊடகங்கள் இருக்க வேண்டும் ஊடகங்கள் நிச்சயமாக உண்மையை சொல்ல வேண்டும் அதே சமயத்திலே நீதிமன்றத்துடைய கவனத்தையே திசிருப்பிற அளவுக்கு ஊடகங்கள் இருக்கக்கூடாது என்ற வழிகாட்டுதலோடு கொடுத்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் போட்டிருக்கிற மேல்முறையீடு விடுவிக்கப்பட்டிருக்கிற 5 பேர் மீதும் சாட்சியம் இருக்கிறது அது மட்டுமல்ல குற்றஞ்சாட்டப்பட்ட அனைத்து செக்ஷனுக்கும் சாட்சியம் இருக்கிறது என்று நாங்கள் போடப்பட்டிருக்கிற 2 மேல்முறையும் தள்ளி செய்யப்பட்டாலும் கூட ஏற்கனவே தண்டிக்கப்பட்டிருக்கிற அந்த 10 பேரில் ஒருவருக்கு 2 பேருக்கு அந்த சென்டென்ஸ் என்பது மாடிஃபை செய்யப்பட்டிருக்கிறது மற்ற வகையிலே வாழ்நாள் முழுக்க சிறை என்பது மிக முக்கியமானது இந்தியாவிலே இதுவரைக்கும் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் உண்டு என்று சொல்லப்பட்டது ஆனால் இந்த வழக்கிலே விசாரணை நீதிமன்றம் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு சம்பத்குமார் அவர்கள் சிறப்பு நீதிமன்ற நடுவர்கள் இவர்களுக்கு வாழ்நாள் வரை அவர்களுக்கு எந்த விதமான ரெமிஷனே இல்லாமல் வாழ்நாள் முழுக்க சிறை என்று சொல்லக்கூடிய அதையும் உயர்நீதிமன்றம் என்று ஏற்றிருக்கிறது ஆகவே இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய சாதி ஆணவ படுகொலைகளுக்கு சட்டத்தின் முன் தண்டனை கிடைக்கும் என்பதற்கு மேலும் ஒரு அற்புதமான தீர்ப்பு கிடைத்திருக்கிறது வகையில இது வரலாற்று சிறப்புக்கு தீர்ப்பாகும் நீதிபதிகள் வந்து நேரடியாக ஆய்வு பண்ணியிருந்தாங்க அது வந்து எப்படின்னா முதல்ல அவங்க கேட்டாங்க என்ன கேள்னா மலையில மட்டும்தான் நீங்க சொன்னீங்க மலையில வந்து சந்திப்பு இருக்க இங்கே வந்து ஆதாரம் காமிச்சிட்டீங்க சிசிடிவி ஆனால் அர்த்தநாதீஸ்வரர் திருச்சிக்கோட்டு மலையிலிருந்து சங்ககிரிக்கு கூட்டிட்டு போய் அங்க உருக்காமடியில பேச வச்சு அங்க எழுத வைத்து அங்கிருந்து அவரை கடத்தி கொண்டு போய் விட்டாங்க என்ன ஆதாரம் என்று கேட்டார்கள் அப்போதுதான் அது மட்டுமல்ல சிசிடிவி அதாவது சிசிடிவி பற்றி விவரமே வரைபடத்திலேயோ ஆப்சர்வேஷன் பகுதியிலே வரவில்லையே என்று கேட்டார்கள் அப்போதுதான் நாங்கள் சொன்னோம் அப்போது இருந்தவர்கள் ஆய்வாளர்கள் இப்புடன் விசாரணை சில தவறு செய்திருக்கிறார்கள் அது இட்ஸ் அ மைனர் மிஸ்டேக் டிஸ்கிரிபன்சி தட் வில் நாட் கோ த ரூட் ஆஃப் த கேஸ் ஆஃப் த பாஸ்ட் சொன்னோம் அது மட்டுமல்ல விசாரணை நீதிமன்றத்திலேயே நான் செக்ஷன் 310 சிஆர்பிசி பிரகாரம் ஒரு மனுவை தாக்கல் செய்து இந்த வழக்கிலே யாருமே மாற்றப்பட முடியாத அசைக்க முடியாத ஆதாரம் என்பது திருமல் அந்த திருக்கோயில் மலை ஆகவே நீதிபதிகளுக்கு இருக்கிற அதிகாரமே தானாகவே அல்லது மனு போட்டோ நேரில் வந்து பார்க்கிற போது நாங்கள் சொல்கிற கூட்டு உண்மையா என்பதை தெரிந்து கொள்ள முடியும் ஒரு வழி மட்டும்தான் இருப்பதாக வரைபடம் காண்பிக்கிறது பாரிமஜர் காண்பிக்கிறது ஆனால் அது 3 வழிகள் இருக்கின்றன அது மட்டுமல்ல எப்படி உள்ளே போக முடியும் வெளிவர முடியும் இருக்கலாம் ஆதாரம் இருக்கிறது ஆகவேதான் கீழ நீதிமன்றத்திலே போட்டிருக்கிற 310 குவிசா மனுவை இங்கே பார்த்துவிட்டு மாண்புமிகு நீதிபதிகள் தாங்களாகவே முடிவெடுத்து திருச்செங்கோட்டு மலைக்கு வந்து யாரை பற்றியும் அவர்கள் வந்து கேட்காமல் தாங்களாகவே வந்து அவர்களை அளந்து ஆய்ந்து பார்த்து மட்டுமல்ல அவருடைய தலை வெட்டப்பட்டு கிடக்கக்கூடிய ரயில்வே டிராக்கிற்கும் சென்று போய் பார்த்தார் ஆக
நம்முடைய நீதித்துறை வரலாற்றில் நீதிபதிகள் ஒரு வழக்கை எப்படி ஒரு ப்ரோஆக்டிவாக இருக்க வேண்டும் என்பதையும் அது மட்டுமல்ல ஒரு தனி மனிதருக்கும் சமூகக்கும் என்று சொல்கிற போது சமூகத்துடைய அக்கறை என்பது மிக முக்கியமான ஒன்று. இது போன்றிருக்கிற சாதியத்தை வைத்துக் கொண்டு நடத்தக்கூடிய கொடைகளுக்கு இது ஒரு முன்னுரமாக இருக்கும் என்று சொல்லி அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஒரு வரலாற்று சிறப்பு இருக்கு. ஆமா பேசுங்க. நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனா இந்த கேஸ் வந்து எப்படின்னா என் பையன் எந்த திருடல கொலை பண்ணல எந்த பொண்ணு இதுங்களை ஒரு காம அறியாம ஒரு கணவனை இறந்து அவன் சின்ன சிறு வயதுல அவனை வளர்த்து வாரணும்னு ரெண்டு பசங்களையும் நான் சின்ன வயசுலேயே என் கணவர் இறந்துட்டாரு. தேஜர் கல்லூரி ரெண்டு பேரும் இங்கிலீஷ் மீடியம் படித்து என் பசங்க நான் அதுவும் எங்கள் வீட்டுக்கார் பத்தாவது படிச்சுக்கிறேன் அப்படின்னு நான் இதுவரையில் அஞ்சாவது வரையிலும் படிச்சுக்கிறேன். அவனுங்களை ஷூ போட்டு பார்க்கணும் ஒரு அழகு பார்க்கணும் அப்படின்னு ஒன்றும் சொல்லாமல் என் கோகுலசாமியை அவனு கூட சொன்னதில்லை அவனும் மம்மியும்மா யாசாமி அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவானு ஒழிஞ்சு அந்த மாதிரி பிள்ளைய கூட்டி போய் வர வச்சு இதுக்கு யார் யார் உடம்பட்டாங்கள அவங்களுக்கும் தண்டனை அவங்க நிச்சயமாக கிடைக்கும் அந்த அத்தனை ஈஸ்வரன் கொடுப்பாரு. இது யார் யார் காரணம் வந்தாங்களோ யார் யார் உடம்பட்டாங்களோ எந்த வேதனையும் இல்லாமல் என் பையனை பண்ணாத இது பண்ணி சித்திரவதை பண்ணி சிறுமை பண்ணி ஆளாக்கி என் பையனை தலையை துண்டிச்சு அப்படி ஒரு எல்லா தப்பு பண்ணணும் ஒரு தப்பு இல்லை ஒரு எவ்வளோ கொடூரமாக தப்பு பண்ணுறீங்களெல்லாம் விட்டுட்டு அரியா குழந்தைய பச்சை மண்ண போய் ஒரு ஆள் வச்சு கொள்ற அளவுக்கா இல்ல அவனுக்கு படிக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய என்ன வெறி அவன் என்ன அவ்வளவு தப்பு செஞ்சோம். அதனால இந்த தண்டனை வந்து அது நிச்சயமா இந்த தண்டனைக்கு அடிச்சதுக்கு நம்ம நன்றி பண்ற அது நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீதிபதி ஐயாவுக்கு ஆனந்த பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல கேஸ் வந்து எவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு போராடி இதை வந்து கொண்டு வந்து திருமாவளம் அண்ணன் அந்த கட்சி சார் புகாவும் நான் அண்ணனுக்கும் நன்றி சொல்லியிருக்கிறேன். அப்புறம் அச்சா பாபா மோகன் சார் எவ்வளோ ஒரு சூழ்நிலையே இருந்த அவங்க மனைவிக்கு கூட உடம்பு சரியில்லை அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட இந்த கேஸ் வாதாடி செவிச்சு போராடி கவர்மெண்ட் வெஹிக்கிள் ராமகல்லில் வந்து ஒரு இதாக திரைவாக போயிட்டு இருந்த நிலையில் அவர் வந்து நாங்கள் பாபா மோகன் வெஹிக்கிள் தான் வேணும்னுட்டு பாபா மோகன் சார் வக்கீல் தான் நமக்கு இந்த இதுக்கு வழக்கு நடத்தணும் அப்படின்னு நம்ம மனு போடுறோமா அப்படின்னு மனு போடலாம் நம்ம எல்லாம் தெரிஞ்சு அப்படின்னு இது சந்தூர் பார்த்து இந்த மகனை தான் சொல்லணும் அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி மனு அங்கே போய் ஹைகோர்ட்டில் வாங்கிட்டு வந்து சங்கர் சுப்பு சார் இதுக்கு வழக்கறிஞர் இன்னும் ரெண்டு வழக்கறிஞர் கவர்மெண்ட் வழக்கறிஞர் ரசுபதி வக்கீல் அரசு வழக்கறிஞருக்குரிய முறையில எனக்கு வந்து எந்த வசதியும் செய்து கொடுக்கப்படவில்லை. நான் ஈரோடு பவானியில் இருந்து மதுரைக்கு நான் வந்து சொந்த செலவுல தான் வந்து போயிருந்தேன். சாட்சிகளை வந்து பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான உண்டு. இந்த சட்டத்தில் இருக்கிற மிக முக்கியமான அம்சமே 1989 உருவாக்கப்பட்ட இந்த சட்டம் 20 ஆண்டுகளுக்கு பின்னால மீண்டும் வந்து 2015 சாட்சிகளுக்கு முக்கிய பாதுகாப்பு தரும் சொன்னாங்க. சுவாதிக்கு உண்மையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதால் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா புலன் விசாரணை வந்து மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்காங்க. ஆனாலும் கூட இந்த வழக்கில் வந்து அவங்க விசாரிக்கிற போது அவங்க வந்து 9 மாதம் கர்ப்பிணியா இருந்தாங்க. ஸோ 9 மாதம் கர்ப்பிணியா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு கல்யாணமான பெண்ணை வந்து நான் ஒரு வழக்கறிஞர் முறையில் வந்து எல்லா கேள்வியும் கேட்க முடியும் அத்தனை விஷயம் எங்கிட்ட இருந்துச்சு. ஆனாலும் கூட அந்த பெண்ணையும் நான் பார்த்தோம். அந்த பெண் குடும்ப சூழ்நிலையை பார்த்து தான் மற்ற கேள்விக்குலாம் போகாம இந்த வழக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் பெற்றோம். ஒரு அரசு வழக்கறிஞர் சொன்னா இது போன்ற சிறப்பு சட்டங்கள் அது வன்குடுமை திருப்பு சட்டக்கூடிய இதுக்கு வந்து வழக்கறி என்ன விட்டு எனக்கு நான் நிறைய வழக்கு நடத்துறேன். ஆனா இளம் வழக்கறிஞர்கள் பல பேர் இருக்காங்க நாடு முழுக்க மாணவர்கள் நடந்து கொண்டே இருக்கிறது போதாமே. அப்ப அதை எடுப்பதற்கு என்ன போல பல இளம் வழக்கறிஞர்கள் வரணும்னு சொன்னா அதுக்குரிய வந்து முறையை அவங்களுக்குரிய சட்டப்படி உறுதி செய்து கொடுக்கணும். நான் வேண்டுவதெல்லாம் அதான் இன்னைக்கு இது என்னுடைய சொந்த வெற்றி மட்டுமல்ல சேலம் பார்த்திபில் தொடங்கி மூத்த வழக்கறிஞர்கள் வந்து சங்கரசிபுல தொடங்கி அமைப்புங்கிற முறையில் வந்து திருமாவளவன் பொண்டுகள் தொடங்கி அது மட்டுமல்ல இந்த வழக்கை நான் நடத்ததுக்கு பின்னால் இன்னைக்கு மேல்முறையீட்டில் வந்து நஜபதிராய் சீனியர் மதுரை வழக்கறிஞர் வந்து இதற்கு தானாகவே முன்வந்து ஏற்றுக்கொண்டிருந்ததும் அரசு வழக்கறிஞர் திரு திருவிடைக்குமார் அவர்கள் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியும் ஒரு கூட்டு உழைப்பு. நாங்கள் நான் தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணுறதால் கூட ஒரு கூட்டு உழைப்பாக தான் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஆகவே இனிமேற்கொண்டாவது
உச்சநீதிமன்றம் காட்டியிருக்க வழிகளில் இந்த சிறப்பு சட்டங்கள் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு உரிய முறையில் அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து தர வேண்டும் போட்டு நாம் கேட்கிறோம். சார், இப்போ ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை இன்னும் தமிழக அரசு நடைமுறைக்கு கொண்டு வராம இருக்கு. 2 வருஷம் ஆயிடுச்சு ஆட்சிக்கு வந்து, எப்படி பாக்குறீங்க? அது வந்து அவசியமானது. இப்ப அதுக்காகத்தான் இப்ப நாங்க ராஜஸ்தான்ல கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டுமல்ல, பல தன்னார்வ குழு அமைப்புகள் நாடு முழுக்க பயிற்சி பண்ணி ஒரு டிராப்டே கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் ஏற்கனவே சவுந்தரராஜன் எம்பி வந்து தனிநபர் மசோதா கொடுத்திருக்காரு. இது வந்து சென்ட்ரல் சப்ஜெக்ட் அல்ல, ஸ்டேட்டும் பண்ணலாம். ஆகவே இந்த சாதி ஆணவ கொலை தடுப்புக்கான தனிச்சட்டத்தை நம்ம திராவிடர் மாடல் அரசாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசாங்கம் கண்டிப்பாக கொண்டு வரணும். இந்த 2 ஆண்டுகால தாமதமே தவறு நாங்கள் நினைக்கிறோம். அதை பொறுத்தளவு நிச்சயமா கொண்டு வரணும். ஏன்னா இன்னைக்கு தொடர்ந்து கொண்டு தான் இருக்க போறாங்க, பாக்குறோம். ஓகே சார், வாங்க.